சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு கேட்குறாரு, சார் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ரியலிட்டிக்கே இதனால் மாறியிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போது நாம் அவங்களுக்கு அதுக்கு நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டு தரணுமா தர வேண்டாமா? அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை நான் எக்ஸ்பிரிமெண்ட்டாக எப்படி இருந்து நான் எப்படி மாறினேங்கிறத சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு சின்ன வயசில் கார் ஓட்ட வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு அலாதியான விருப்பம், சின்ன வயசில் எல்லாருக்கும் இருக்குமா இருக்காதா, அந்த மாதிரி ஒரு 20-18 வயசில் இருந்துச்சு. ஆனால் காருன்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாவே மைண்ட் எங்கே போயிடும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் போவேன் அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடும், அங்கே ஆஸ்பத்திரி இருக்காது, டாக்டர் இருக்க மாட்டாங்க, பிளட்டு கிடைக்காது, ஆம்புலன்ஸ் இருக்காது, வண்டி இன்னும் என்ன பண்ணல, ஸ்டார்ட்டே பண்ணல, மைண்ட் எங்கே போச்சு, டாக்டரு நர்ஸு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸு பிளட்டு கிடைக்காத வரணும் போய் அப்படி அங்கே உச்சத்துக்கு போய் அங்கே போயிடுறது அப்படி நினைக்கிறது. ஆனால் இங்கே என்ன ஆகலை, என்ன நிஜத்தில் ஸ்டார்ட்டே பண்ணல. இப்போது வண்டி ஓட்டலான்னு நினைக்கிறது ஒரு தப்பா, ஒரு கார் ஓட்டலான்னு நினைக்கிறது தப்பா. இப்போ நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்குமா, ஏன் கார் ஓட்டணும் தான் யார் நினச்சி, அதுக்கு இன்னே இவ்வளோ கஷ்டமா. ஆக இதை வந்து நம்மளால் வெற்றி கொள்ளவே முடியல. இதுக்கு என்ன சொல்கிறாங்க, மனசுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சிகள் 1000, எல்லா பயிற்சியும் பாசிட்டிவாக எண்ணத்தை விதைச்சி பார்த்தாச்சு, ஆட்டோ சஜஷன் சொல்லி பார்த்தாச்சு, என்னென்ன மனசுக்கு கொடுத்த டெக்னிக்கும் அத்தனையும் சொல்லி பார்த்து டயர்டானது தான் மிச்சமோ தவிர ஒரு மாற்றமும் நிகழவில்லை. அப்போது ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே இன்னுமே நம்மளால், ஏன்னா நம்ம கூட நாம் அப்படியே தம் கட்டி வண்டி எடுத்தால் கூட கூடுறக்கெல்லாம் நம்பாத, நீ ஓட்டுறியா சொப்பா போய் சேர்ந்தாப்பில் தான் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்க, நாம்பளே குத்துயரும் கொலையரமாக அந்த வண்டியை பிடிப்பான், அவன் போட்டு முழுக்க உழைச்சிருவான். இப்படி தான் இருந்துச்சு. அப்போ வந்து அப்போ ஐயாட்ட வந்துட்டு இந்த அதுக்கப்புறம் தான் அது வந்து கிளியர் ஆனேன். வந்துட்டு ஐயாட்ட வந்து இந்த ஸ்டோரியை வந்து, எவ்வளோ பெரிய ஸ்டோரி இல்லையா ஐயா, கார் ஓடணும்னு நினச்சேன், அது வந்து இந்த மாதிரிங்க, ஆஸ்பத்திரி நர்ஸு டாக்டர் பிளட்டு ஆம்புலன்ஸு சமாதி வரலும் போகுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இதெல்லாம் அப்படியே வரிசை சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவர் அப்படியே அமைதியாக கேட்டுட்டு, இதில் எது எது தானாக வருது, எது எது நாம் செய்யணும் அப்படின்னாரு. பண்பட்ட ஞானிகள்னு அவங்க வார்த்தையை பாருங்கள், விமர்சனம் பண்ணலீங்க, இதில் எது எதெல்லாம் தானாக வருது, எது எது நாம் செய்கிறோம் அப்படின்னாரு. இதில் எது தானாக வருது, எது நாம் செய்கிறோம், நான் என்ன டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸை நான் விரும்பி கூடுவோனா, அது என்னை மீறி எனக்குள்ளே வெளிப்படுற எண்ணங்கள் உணர்வுகள் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? யாரும் விரும்பி கொண்டு வர்றதில்லை, என்னை மீறி எனக்குள்ளே வருது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அது பின்னாடி போயிட்டு வெளியில் செயல்களில் பூரா நம்ம என்ன பண்ணிடுறோம், கோட்டை விட்டுறோம், செயலை என்னால் செய்ய முடியல, எங்கே போய் என்னுடைய முழு எனர்ஜியும் எங்கே போயிடுச்சிங்க சார்? ஒரே ஃபால்ஸ் தான், ஒரு பெரிய ஃபால்ஸ் உழுவுது, அகம்னு ஒரு பகுதி பிரியுது, புறம்னு ஒரு பகுதி பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. உழுவுற தண்ணியோட 90% மனசோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் நிர்வாகம் பண்ண போயிடுச்சுன்னா, மீதி இருக்கிற 10% வாட்டரை வச்சுட்டு என்ன மாதிரியான செயல்கள் செய்திட முடியும்? 90% வந்து என்னுடைய நர்ஸு டாக்டர் ஆஸ்பத்திரி பிளட்டு ஆம்புலன்ஸுக்கே போய்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வெளியில் இருக்கிற 10% எனர்ஜி வச்சுக்கிட்டு நான் என்ன மாதிரி செயல்களை சிறப்பாக செய்திட முடியும் அப்படின்னு செய்ய முடியாது, புரியுதுங்களா? இப்போ வந்து அப்படியே உள்ட்டாவாக புரிஞ்சுக்கிறோம் என்னன்னு. இப்பையும் வந்து என்ன உணர்வுகள் வந்து, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வேலை என்ன உணர்வுகள் மேலே, எனக்குள்ள இல்லை எனக்கு வெளியில் இந்த என்ன உணர்வுகளை பயன்படுத்தி நான் என்ன பண்ணுங்க, வெளியில் உள்ள எதிர்மறையாக நெகட்டிவாக என்ன உணர்வுகள் வருது, வெளியே நம்ம என்ன பண்ணுறோங்க, பாசிட்டிவாக செயல் செய்கிறோம். இது மிராக்கலா இல்லையா நண்பர்களே? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ்னு எதிர்மறையின் உச்சமான எண்ணங்கள் எனக்குள் வெளிப்படுகின்றன. ஆனால் வெளியில் என்ன பண்ணுறாங்க, பாசிட்டிவாக கார் ஓட்டுதல் அப்படிங்கிற செயல், எது கிளச்சு, எது பிரேக்கு, எது கியரு, எது ஃப்ரண்ட் மிரரு, எது பேக் மிரரு, எங்கே எப்படி கீர் சுட்டு போடணும், எந்த ரோட்டில் போகணும், எப்படி போனால் பக்கம், எப்படி பைபாஸில் ஓட்டணும், எப்படி சின்ன ரோட்டில் ஓட்டணும், ஸ்பீடு பிரேக்கில் எப்படி, அது இதெல்லாம் என்னங்க, செய்ய வேண்டிய புற செயல்கள். இதில் நான் கவனம் செலுத்தணுமா,
மாறாக எனக்குள்ள ஆஸ்பத்திரி, நர்ஸு, டாக்டர், ஆம்புலன்ஸு அதில் செயல்த்தணுமா? புறச்செயல்கள் செய்தால் தான் செயல்கள் செய்வன தெரிந்த செயின்னு நேர்த்தியாகும். புரியுதுங்களா? உள்ளே வந்து எதிர்மறையின் உச்சத்தில் எண்ணங்கள் உணர்வுகள் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது. வெளியே என்ன பண்ணுறங்க, டிரைவிங்கிற செயலை பர்ஃபெக்டாக செய்யணுங்கிற முயற்சிக்கு வந்தாச்சு. அப்போ என்ன, இப்போ சரி இப்போ வந்து புரிஞ்சிக்கிட்டாச்சு, இப்போ நான் காரில் கீ போட்டால் எனக்கு டாக்டரு, நர்ஸு, ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ் வருமா வராதான்? வரும், வரும். ஆனால் என்ன, ஆ ரைட், அம்மா சொன்னது, அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்ன பண்ணுறேன், அதுக்கு நம்ம பொறுப்பு ஏற்றதுனால தான் என்னுடைய முழு சக்தியும் எங்கே போயிடுச்சிங்க, அங்கே போயிட்டு வெளியில் செயல் செய்ய முடியாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அங்கே நமக்கு வேலை இல்லைன்றத தெல்ல தெளிவாக புரிஞ்சிக்கிட்டோம், வெளியில் செயலில் தான் எனக்கு கவனம் இருக்கணும்னு சொல்லி என்னுடைய என்னம்மா இல்லை, அதுக்கு அதுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கள்ல பழசு, இல்லை அது எப்படி, இதை இப்போ டாக்கிங் டாம் கத்தனா என்ன பண்ணுவீங்க, டாக்கிங் டாம் கத்தனா என்னம்மா பண்ணுவீங்க? இப்போ அதே தான், இங்கே உள்ள டாக்கிங் டாம் தானே, மனசுங்கிறது ஒரு டாக்கிங் டாம் தானே, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் உங்கள் ஆக்ஷனுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும், மைண்டோட எமோஷனுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு, இங்கே தேவை வந்து நல்ல டிரைவிங் தானே தவிர இப்படி பேட் எமோஷன் நமக்கு அது நமக்குள்ளே இருக்கிறது, அதை பற்றி நம்ம ஒன்றும் கண்டுக்க தேவையில்லை. அதுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துரும், அது எப்படி வேணால் கத்திட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுட்டு நாம்ளாக செய்கிற வேலையில் மட்டும் பர்ஃபெக்ஷனாக செய்ய தொடங்கிடும். ஆமாம், அப்படின்னு வந்துட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் அப்பயும் அந்த எமோஷன்ஸ் இருக்குது, நாம் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறத விட்டவொடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே அதனுடைய ஃபோர்ஸ் என்ன ஆகுது. நீங்கள் ஒரு விஷயம் வந்து நீங்களும் எதிர்த்து சண்டை கட்டினீங்கன்னா தான் அது என்னாகுங்க, பதிலுக்கு பதில் நீங்களும் சண்டை கட்டினீங்கன்னா அந்த எமோஷன் என்னாகும், திருப்பி திருப்பி இம்ப்ரூவ் ஆகி டெவலப் ஆகி சண்டை பெருசாகிக்கிட்டே போகும். வடிவேல் மாதிரி எத்தனை அடி வேணாலும் அடிச்சுட்டு போ சொல்லுவாங்களே, 1, 2, 3 என்ன திருப்பி அடிக்கிற மாதிரியே என்னன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு டோட்டலாக மனசை புறக்கணிச்சிட்டு வெளியில் செயல் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா என்ன ஆகிடுங்க, அதாவது இந்த மனசில் இருக்கிற எதிர்மறை அப்படியே வந்து குறையுது, வெளியில் செயலுங்கிற பர்ஃபெக்ஷன் செய்வன திருத்த செயின்னு நேர்த்தியாக மாறுது. ஒரு 3-5 மாத காலத்தில் நான் மட்டும் இண்டிவிஜுவலாக கார் எடுத்துகிட்டு ஏற்காடு போய் டாப் மேலே வந்து டாப்பஸ்ட் பிளேஸ் வந்து செருவாயின்ஸ், நான் மட்டும் ஒண்டியாக போய் மேலே நிறுத்தி, நல்ல ரோட்டில் ஓட்டுறதே கஷ்டம், ஹில்ஸில் போய் டாப்பில் நாம் மட்டும் தனியாக போய் கார் நிறுத்தி என்னையே நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படி நம்ம சேக்கப் பண்ணிக்கலாமா பண்ணிக்கூடாதா? எஸ். இது மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு வர்ற எத்தனையோ எதிர்மறை எண்ணங்கள் உணவுகளை சந்திச்சிருப்பீங்க, சந்திச்சிருக்கீங்களா, சந்திக்க மாட்டேன், அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்பான்ஸ் எடுத்துக்காமல் அதுக்கு புறத்தில் சரியான நேர்த்தியான செயல் என்னவோ அதை செய்கிறது தான் என்னங்க இந்த வகுப்போட சாராம்சம். ஞான புரிதல்னா அதுதானே, புரிஞ்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை செவ்வனே சிறப்பாக செய்கிறது தானே சார் வாழ்க்கை, அது கற்றுக்கிறது தான். இதை பார்த்துட்டு மும்பையில் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருடைய ஒய்ஃப், அந்த அம்மா 54 வயசு, 48 வயசில் அந்த அம்மா வந்து எண்டோவர் கார் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த அம்மா காரே எடுக்கிறத இல்லை, நிறுத்தி வச்சுருந்தாங்க. இந்த டாக் வந்து யூடியூப்பில் இருக்குது, அவங்க கேட்டுட்டு கேட்ட மாத்திரத்தில் அவங்களுக்கு என்ன என்ன ஆயிருக்குது, ஒரு இன்ஸ்பயர் ஆகிருக்குது, எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லி செட்டரை திறந்து அந்த அம்மா கார் எடுத்துகிட்டு 24 கிலோமீட்டர் ஓட்டினாங்களாம். பாம்பேயில் மெயின் சிட்டிலாம் ஓட்டிட்டு கொண்டு வந்து ரிவர்ஸில் ஏற்றி நிறுத்திட்டு கார்லேருந்து இறங்காமல் வீடியோ கால் போட்டு பேசுனாங்க. ரொம்ப ஹாப்பி, எனக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டியோட இப்போ என்ன ஆச்சு, 7-8 வருஷமாக நிறுத்தி வச்சுட்டு மறுபடியும் இப்போ கார் எடுத்து ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனையோ மகளிர் 2-வீலரில் ஓட்டுறவங்க அவங்கவுங்களாம் இந்த டென்ஷன் இல்லாமல் இது எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்கு இது ஒரு பாடமாக கூட வச்சுட்டு நம்ம நல்லபடியாக வண்டி ஓடலாம். ஜென்ஸ் கூட இருக்கலாம், எல்லாருக்கும் சொல்கிறேன், செய்யலாமல் செய்ய முடியாதுங்களா? இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த புரிதலை ஒவ்வொரு இடத்துலையும் பயன்படுத்துறது தான் நம்மளுடைய வளர்ச்சி. இப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அகம்னு ஒரு பகுதி இருக்குது, புறம்னு ஒரு பகுதி இருக்குது, இதில் அகத்தை எப்படி பார்க்கணும் புறத்தை எப்படி பார்க்கணும்னு புரிஞ்சுதான் புரியல. நான் சொன்னேன்ல, மனசை எங்கே பயன்படுத்தணும் எங்கே பயன்படுத்தக்கூடாதுங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் என்னங்க புரிதல். மனசை பற்றிய புரிதல்னால் என்னென்னா, நாம் இவ்வளோ காலம் என்ன வச்சுருந்தோன்னு கேட்டிங்கன்னா,
மனசை முதன்மையாக வச்சுட்டு செயலை பின்னாடி வச்சிட்டோம். அதனால் நம்ம செயல்கள்லாம் ஒன்று கூட என்னங்க ஆகலை, சிறப்பாக இல்லை. எது மெயின் ரோல் எடுத்துருச்சு? நம்முடைய முக்கியமான எனர்ஜியை பூரா 90% மனம் எடுத்துக்கிச்சு, செயலுக்கு வெறும் 10% போச்சு. நாம் என்ன ஆகிட்டோம்? செயலை சக்ஸஸாக செய்யாமல் கோட்டையை விட்டு போய் தான் எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கணும். புரியுதுங்களா? இப்போ இங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன பண்ணுறோம்? செயலை ஃபஸ்ட்டாக நிறுத்தி அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிடுறோம்? மனசை பின்னாடி இணைக்கிறோம். புரியுதா? முதன்மையானது எதுங்க? உங்களை வந்து யாருனாலும் நீ என்ன செஞ்சேன்னு கேட்பாங்களா, என்ன நினச்சிக்கிட்டேன்னு கேட்பாங்களா? வீட்டுக்காரமா, அப்பா அம்மா பிள்ளைங்க யாராக இருந்தாலும் எனக்காக நீ என்ன செஞ்ச, அதான் கொஸ்டினோ தவிர எனக்காக என்ன நினச்சிக்கிட்டேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் செயல்கள் மட்டும்தான் பேசப்படும். உங்களை நிர்ணயம் பண்ணுறது செயலை வச்சு நிர்ணயம் பண்ணுவாங்களா, எதை வச்சு நிர்ணயம் பண்ணுவாங்க? உங்கள் செய்கையை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுவாங்க. ஸோ செயல்கள், நீங்கள் வந்து ஒரு நல்ல பெர்ஃபெக்ஷனாக இருக்கிறீங்கன்னா உங்கள் செயல்களை வச்சு தான் உங்களை உங்களை முத்திரை குத்துறதுன்னா செயல்களை வச்சு தாங்க. ஸோ உங்கள் செயல் நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னா மனசில் வர்ற எமோஷன்ஸுக்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாமல், அது எப்படி கூட வந்துட்டு போகலாம், பாசிட்டிவாக வரலாம், நெகட்டிவாக வரலாம், எப்படி கூட வரலாம், அது நம்ம கையில் கிடையாது. புரியுதுங்களா? அதை நம்மளை நிர்வாகம் பண்ண முடியுமா? அது நம்ம பார்ட்டும் கிடையாது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு வெளியில் என்ன செயல் செய்யணுங்கிறது யார் முடிவு பண்ணுறது? அதை வந்து தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு சரியான செயல்களாக செஞ்சால் நாம் வந்து வாழ்கிற வாழ்க்கையை சுமூத்தாக நல்ல ஆகாமிய கர்மாவாக செஞ்சுட்டு வாழலாமா? வாழ முடியாதா? ரொம்ப கடினமெலாம் இல்லைங்க, தாராளமாக ரிலாக்ஸாக வாழலாம். வாழலாமா? வாழ முடியாதா? யாரு கூடையும் போட்டி போட வேண்டாம், யார்கிட்டையும் சண்டை கட்ட வேணாம். நம்ம வாழ்க்கையை நாம் வந்ததுக்கு நிறைவாக வாழ்ந்துட்டு போனால் போதுமா? போதாதா? போதும். ஹாப்பியாக, ஹாப்பின்னு இல்லை, நிறைவாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். யாரோடையும் கம்பேரிசன் வேணும், யாரு கூடையும் போட்டி வேணும், யாரையும் எதிர்பார்க்க, நம்ம நமக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு நல்ல பயிற்சிகள் சொல்லி கொடுத்துருது, நல்லா செஞ்சுட்டு உடம்பை நல்லா வளமாக வச்சுக்கிட்டு, வச்சுக்கலாமா இல்லையா? உடம்பை வளமாக வச்சுக்கிட்டு நல்ல மனப்புரிதலோடு டெய்லி ஒரு ஐயாவோட ஏதோ ஒரு டாக் கேட்குறது, ஒரு புஸ்தகத்தை ஒரு பக்கம் படிக்கிறது, நல்லா தொடர்ந்து படிங்க. இந்த புக்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்கிக்கிங்க. புக்ஸ் எல்லாம் வந்து கிஃப்ட், ஒரு பேசிக்காவது வாங்கிக்கிங்க. ஞான விடுதலை, கவலை தீர்வு, ஆகாமிய கர்மா, தியானத்தை விடு, ஞானத்தை பெறு, ஞானப்பற்றை, இந்த அஞ்சு புக்கும் அவசியம் வாங்கிக்கிங்க. இதை வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியுங்களா? தாட் அண்ட் திங்கிங்கே படிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ என்னென்னா ஒரு விஷயத்தில் எது தாட்டு, இங்கே இதில் எது எது நம்ம பகு, எது நம்ம செயல்பட வேண்டிய பகுதி, எது மனோ அம்சமான பகுதி, ரெண்டாக பிரிச்சுக்கலாமா இல்லையா? மென்டல் பார்ட்டுன்னு இருக்குது, ஃபிசிக்கல் பார்ட்டுன்னு இருக்குது. நம்ம எங்கே முக்கியத்துவம் தரணும்? மென்டல் பார்ட்டில் என்னன்னு தெரிஞ்சிக்கலாம், ஃபிசிக்கல் பார்ட்டில் தான் செயல்படணும். புரியுதுங்களா? மனசை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், மென்டல் பார்ட்டில் நமக்கு வேலை இல்லை, ஃபிசிக்கலில் அதில் என்ன எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி நல்ல செயல்களை செய்து சிறப்பாக வாழ்கிறது தான் வாழ்வாங்கு வாழும் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.